விஐடிவி அந்தர் பிறந்தநாள் விழா தலைமை உரையாற்றிட தமிழக முன்னாள் அமைச்சர் திரு என் நலுசம்மை ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சிறப்புக்குரிய நாள், எல்லோரும் வாழ்த்துகின்ற அற்புதமான நாள். எங்களை பேர் தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் பழக்குமோ என்று தெரியாத அளவுக்கு பழகின்ற எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியோடு கூடியிருக்கின்ற அற்புதமான விழா. மாணவர் பருவத்திலே ஒன்றாக இருந்தோம். அவர் எப்படி இருந்தார் என்று சொன்னால், ஒரு 5 நிமிடத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட தப்புத்தண்டா பண்ணாத ஒரு மாணவர் விஸ்வநாதன் எங்களோடு இருந்து, அதில் எல்லா அர்த்தமும் இருக்குது. அதுக்கு நான் எதுக்கு ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணேன்? அவ்வளோ அற்புதமான மனிதர். அதே போல் இங்கே பேசுகின்றவரெல்லாம் 80 சொன்னாங்க. இப்போ எனக்கு என்ன கஷ்டம்னா, என் வயசு 80 தெரிஞ்சு போச்சேன்னு எனக்கு ஒரு கவலை. அதனை போல் இங்கே பேசுகின்ற நேரத்தில் அவர் கல்வியை ஆற்றுகின்ற அந்த அற்புதமான பணியை தொடர்ந்து ஆரம்பத்திலே துவங்கின்ற காலத்தில் அது குடும்பத்துக்கு நல்லது. பிறகு படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு யாருக்கு நல்லது? தமிழனுக்கு நல்லது. யாருக்கு நல்லது? தமிழ்நாட்டுக்கு நல்லது. யாருக்கு நல்லது? இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற நம்முடைய துணைக்கண்டத்துக்கு பெருமையான காரியம் ஆற்றி கொண்டிருக்கின்ற அற்புதமான மனிதர். அதனை போல் எனக்கெல்லாம் ஒரு யோசனை, எல்லாரும் கல்வியினுடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள். அதைவிட அற்புதமான சிறப்பு தமிழ் மொழிக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழனுக்கும் இன்றைக்கு துவங்கி இருக்கின்ற அற்புதமான காரியம் யாரும் மறக்க முடியாது. அதாவது, ஆரம்ப கட்டத்தில் மிகப்பெரிய பணம் சேர்ந்து விடும், பதவி சேர்ந்து விடும், தாய்மொழியை மறந்து விடுவார்கள். இவர் கல்வி எல்லா வகையும் அற்புதமான காரியத்தை ஆற்றி கொண்டிருக்க நேரத்தில் யாரும் செய்யாத காரியம், தமிழன் தமிழ் மொழிக்கு ஆபத்து வராமல் காப்பதற்கு புதியதாக தொடங்கி இருக்கின்ற அற்புதமான பணி, அது பல பேருக்கு தெரியாது. அதாவது, பல நாடுகளில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் பெயர் தமிழ் பெயர் வைத்திருப்பார்கள். நான் பல நாடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கேன். அவர் தினம் அடிக்கடி போகிறவர். அங்கே அந்த நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்கெல்லாம் சுப்பன் சுப்பிரமணியன் சம்பந்தம் எல்லாம் அற்புதமாக, அந்த படையாச்சு இந்த படையாச்சுன்னு. இப்போ அந்த டெலிஃபோன் டைரக்டில் பார்த்தீங்கன்னா, டர்பனில் உள்ளூர்காரன் பேரே இருக்காது, பெருசாக எல்லாம் தமிழ் பேர். ஒருத்தவங்க தமிழ் பேச தெரியாது, 50 ஆனவங்க தான் தமிழ் பேசுகிறாங்க. அவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அது வந்து அற்புதமான காரியம். அதில் இப்போ அடுத்து இன்னொரு காரியம் ஈடுபட்டுருங்க. இந்த பேரெலாம் பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் வீட்லேயும் தப்பு நடக்குது. என் பேரனுக்கெல்லாம் பேரை சொன்னால் இங்கே சொல்லவே முடியாது. அதெல்லாம் அது மாதிரி அவருடைய பேரனுக்கும் அப்படி தான் பேர் வச்சுருப்பார்னு நினைக்கிறேன். தமிழ் பெயரை வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு 40,000 பெயரை சொன்ன ஒரு புத்தகத்தை சிகாகோ நகரத்தில் அந்த 50,000 பெயர் அதை வெளியிட்டிருக்கிறான் என்றால், அதெல்லாம் உண்மையிலேயே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த காரியத்தை தமிழர்களுக்கெல்லாம் பெருமை என்றால் அது சாதாரண பெருமை இல்லை. இந்த பெயரை பார்த்தால்தான் தமிழன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சில பெருமைகள் எல்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, தர்மம் இந்த திருவாடுதுறை ஆதீனம், அவர்கள் செய்திருக்கின்ற, அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு யாருக்குமே இல்லை. இந்திய துணைக்கண்டத்தில் காந்தியாருக்கு இல்லை, நேருஜி இப்படி சொல்லணும்னா நீங்கள் என்ன ஆச்சரியப்பட வேணாம். நான் நடந்தபட்டி சொல்கின்றேன். திடீரென்று வைஸ்ராய் மவுண்ட்பேட்டன் என்ன சொன்னார்னா, சுதந்திரம் வாங்குகிற சமயத்தில் டக்குன்னு ஒரு யோசனை வந்து அவருக்கு, நான் 2 கழித்து கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை 1 முன்னாடி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நேருவை கூப்பிட்டு சுதந்திரத்தை நாளைக்கே வச்சுக்கிட்டார். அவருக்கு ஒன்றும் புரியல. நேரு இப்படி தான் ஒன்றுமே புரியலைன்னு பக்கத்தில் ராஜாஜியை கூப்பிட்டார். இப்படி சொல்லிட்டாரே, என்ன பண்ணுறது? அந்த நேரத்தில் நேருஜி நம்முடைய தமிழனை பற்றி நினைவு வந்த காரணத்தினால் ராஜாஜியை கூப்பிட்டு, தமிழ்நாட்டு தான் நல்ல மன்னர்கள்லாம் நிறையா ஆண்டிருக்காங்க, அது ரொம்ப ஒரு பழைய காலத்து ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டோட ஆட்சியை நமக்கு ஆங்கிலேயரிடந்து வாங்கணும், அருள் கூர்ந்தது எப்படி மெத்தடுன்னு ராஜாஜியை கேட்டார். ராஜாஜி உடனே பார்த்தார், திருவாடுதுறைக்கு ஃபோன் பண்ணார். அப்போல்லாம் ஃபோன்லாம் கஷ்டம், ஃப்ளைட்டு இதெல்லாம் ஏகப்பட்ட கஷ்டம். உடனே திருவாடுதுறை ஆதீனத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி, உடனே இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது, உடனே வாருங்கள். அந்த நேரம் என்னென்னா, அவருக்கு ஃபீவர் காய்ச்சல், அவருக்கு அடுத்த தகுதியில் இருப்பவர்கள் எல்லாம் வர சொல்லி, சென்னைக்கு வர சொல்லி, தனி விமானத்தில் அழைத்து டெல்லிக்கு சென்றவுடன், டெல்லியில் இருக்கின்ற மிகப்பெரிய கூட்டத்தில் மவுண்ட்பேட்டன் உட்கார்ந்துருக்காரு, நேரு, ராஜாஜி, திருவாடுதுறை ஆதீனம் இருக்கின்ற இளைய ஆதீனம், இளவரசன்னு சொல்லுவார்கள், அவரும் மேடையில் இருக்கார்.
அவர் கையில் பாத்திரம், அவசரவசரமாக தங்கத்தில் கலசம் செஞ்சு கையில் வச்சுருக்கிறாங்க, காவிரி தண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கே போன உடனே அங்கே இருக்கின்ற மவுண்ட்பேட்டன் எல்லாம் ரெடி பண்ண உடனே அவர் வந்து, இந்த சுதந்திரத்தை நேருவிடம் தரவில்லை, இந்த சுதந்திரத்தை ராஜாயிடம் தரவில்லை, திருவாடூரை ஆதீனத்தில் இருக்கின்ற இளவரசர் ஒரு தமிழன் கையிலேயே சுதந்திரத்தை கொடுத்து அதை அப்படியே வந்து என்ன சொன்னார் தெரியுங்களா, இதை அப்படியே நீங்கள் கொடுங்க. யார்? மவுண்ட்பேட்டன் சொல்கிறாரு, இந்த இதை அப்படியே நேருக்கிட்ட கொடுங்க, நாம் தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம். அந்த பெருமையெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி மறைக்கப்பட்ட பெருமைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. அது காரணம் அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் சொன்னோம்னா காலம். நம்ம வந்து ஏன் இதையும் சொல்கிறேன் என்றால், இவர் தமிழுக்காக ஆற்றி வருகின்ற நிறைய பணிகள், தமிழனுக்காக ஆற்றி வருகின்ற நிறைய பணிகள், அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. போதி தர்மர் இப்போ சைனா வந்தார், எப்பேற்பட்ட காரியம் போதி தர்மர் வந்து சாதாரண காரியம் இல்லை. அவர் வந்து, நான் வந்து சைனாவுக்கு போனேன், இவர் அடிக்கடி சைனா போகிறவர். அங்கே என்ன இடத்துல, ஒரு இடத்துல புத்தர் கோயில் இருக்குது. புத்தர் கோயில் உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கிற சாமியார் இந்தியாவிலேருந்து வந்தவுடனே அவங்க நம்மளை, அடடா புத்தர் பிறந்த ஊர்லேருந்து வர்றாங்கன்னு ரொம்ப பெருமைப்பட்டார். அவர் ஒரு காரியம் சொன்னார், எங்களுக்கே ஒரு பாதுகாப்பு பெரிய கஷ்டமாக இருந்தது. காரணம் என்னென்னா, அப்போ வந்து மாஷித்தும் 100,000 பேரோட அங்கே சண்டை போட ஒவ்வொரு ஊரையும் அடித்து காலி பண்ணிவிட்டு அந்த படைகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் வந்து பீஜிங் நகரத்தில் வந்தவுடன் திருக்கோயிலுக்கு உள்ளே நுழைவதற்கு பார்ப்பார்களே, அங்கே இருக்கிற அந்த சுவாமி புத்த மத சுவாமி வந்து அப்படியே கலங்கிட்டார். எங்கேயே அவர்கள் வந்து நம்முடைய புத்தர் சிலை கோயிலை இடித்து விட்டால் என்ன செய்வது என்று அந்த நேரத்தில் தான் ஒரு திங்க், ஒரு மூளை வேலை செஞ்சுது. அப்போ ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு, மாஷித்தின் படத்தை யாராவது ஒட்டுநேதி கை வைத்து கிழித்தால் மரண தண்டனை. பார்த்தார் அந்த சாமியார், இந்த கேட் இருந்ததில் கேட்டை பூட்டினார். என்னடா அது பூட்டி, நம்ம என்ன உடச்சிடுவாங்களே, அங்கே லட்சக்கணக்கான பேர் வராங்க. உடனே இந்த பூட்டிய இடத்தில் வெளியே ஒரு வால் போஸ்ட் ஒட்டினார், மாஷித்தூங்க படத்தை போட்டு ஒட்டினா அவன் என்ன இருந்தாலும் ஆர்மிக்காரன், அதை திறந்தால் கிழிஞ்சு போய்டும். அந்த இடத்த கோயிலுக்கு உள்ளே நுழையவும் முடியல, அதை அடிக்கவும் முடியல, அடுத்து போயிட்டான். அது மாதிரி ஒரு டைம் நம்முடைய அரசர் கூட, பாண்டிய அரசர் ஒரு முறை இதே மாதிரி சூழ்நிலை, அவர் நாட்டை விட்டு போகிறதுக்கு போகும்போது நைட்டு அவங்கெல்லாம் ராஜாக்கள்லாம் எல்லா இடத்துக்கும் போவாங்க. அப்போ போகும்போது ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி பேசிகிட்டு இருக்காங்க, நம்முடைய நல்ல ராஜா இப்போ ஊரை விட்டு போகிறாரு, நம்ம அவர் போயிட்டார்னா எனக்கு பாதுகாப்பு என்ன பண்ணுறதுனே தெரியலேன்னு மனைவி கணவன்ட்டு, கணவன் சொல்கிறார், அற்புதமான ராஜா, எல்லாம் பார்த்துக்குவாருன்னு. உடனே வெளியில் இருந்த ராஜா மாறுவேடத்தில் வந்தவர், அவர் வெளியே வரத்துக்குள்ளே போயிட்டார். அரண்மனைக்கு போன உடனே அந்த ஏரியா பூரா நல்லா பாதுகாத்து, இவருக்கு ஒரு சந்தேகம் ராஜாவுக்கு உண்மையிலே பாதுகாக்கலாம், இவர் போய் அந்த வரிசையாக போகிறார். போகும்போது முதல்ல இந்த எந்த வீட்டில் இந்த கேள்வி வந்ததோ அந்த வீட்டில் போய் அதான் மூளை வேலை செய்யணும், கதவை தட்டுறாரு. அன்னைக்குன்னு எதிர்பாராமல் முதல் நாள் ஃபாரின் போன அந்த ஹஸ்பண்ட் அன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே, மனைவி ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் இருக்கும்போது தட்டின உடனே யார் அதுன்னு கணவன் கேட்குறார். அப்போ ராஜாவுக்கு பயம் வந்துடுச்சு, நம்மால் இந்த குடும்பம் பிரிக்கப்பட்டு விடுமே, யார் அதுன்னு கேட்டால் நாம் இல்லாத நேரத்தில் யாரோ இங்கே வந்திருக்கான்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு ராஜா உடனே ஒரு திங்க் பண்ணார். அப்போ தான் அந்த மூளை, ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த புத்த மதத்துக்கு மலி டக்குன்னு, அந்த ஏரியாவில் 100 வீடு இருந்தது இல்லை, எல்லா வீட்லேயும் போய் அந்த ஏரியாவில் போய் கை தட்டி கதவை தட்டு தட்டுன்னு தட்டி எல்லாம் 25 வீட்டுக்கும் 100 வீட்டுக்கும் கட்டி முடித்தார். முடித்தோன்னே மறுநாள் வந்து ராஜாவுக்கு அரண்மனைக்கு எல்லோரும் போனாங்க. இது எதுக்குன்னா, அந்த மாதிரி செய்யலைன்னா அந்த கணவன் மனைவி பிரிக்கப்பட்டிருப்பார்கள், அந்த காரியத்தை எல்லாம் செய்யாது. அற்புதமான உடனே எல்லா மக்களும் போன உடனே இவருக்கு பயம் வந்துருச்சு. உடனே எந்த கையை வைத்து நான் கதவை தட்டினோனோ அந்த கையை வெட்டி விடுகிறேன் என்று சொல்லி, வெட்டியவன் தான் பொற்கை பாண்டியன் மன்னன். அந்த அளவுக்கு பழைய காலத்து மன்னர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் தமிழை பாதுகாத்திருக்கு. அந்த மன்னர்களைப் போல் எங்களது அன்பு தோழர் வேந்தர் தமிழை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டை பாதுகா, என்னடா இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் நாட்டில் இருக்காங்கன்னு எல்லாம் மறந்ததை தான் இவர் செய்திருக்கிறார். நான் எந்த தலைவரையும் குறை செல்ல விரும்பவில்லை, அண்ணா இருக்கார்னா சிம்பிள். அதன் இப்போ தந்தை பெரியார், நீங்கள் பெரியாருக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க, இங்கே இருக்கணும்னு தெரியுமான, முதலமைச்சர் பதவியை பெரியாருக்கு தந்தார்கள், அவர் வேண்டாம்னு சொன்னார். அதன் இப்போ அண்ணா இப்படி பல மணி பார்த்தா, அந்த மாதிரி பார்த்தா அவர்களுக்கு பின்னாலே வந்தவர்கள் மறந்த காரியத்தை எங்களது அன்பு இங்கே வேந்தர் என்று அனைவராலும் பாராட்டுகின்ற அற்புதமான மனிதர் இன்றைக்கு செய்கிறார் என்றால் அவரை பாராட்ட வேண்டும். என்றும் 16 தமிழை என்றும் 16 ஆக்க வேண்டும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்களோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பால் உருகும் உங்கள் மனங்களைப் போல்
வேந்தருக்காக கேக்கும் உருகுவதால் நிகழ்வின் இடையே விழாக்குழுவினர் சார்பாக பிறந்தநாள் கேக் வெட்டப்படுகிறது. இந்த விழாவின் சிறப்பு நட்சத்திரமான வேந்தர் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய திரு கணேஷ் அவர்களே, கவிதை வாசித்த திரு வினோத்குமார் அவர்களே, முன்னிலை வகிக்கும் திரு ஹரிகோபாலன் அவர்களே, தலைமை வகிக்கும் திரு நல்லுசாமி அவர்களே, சிறப்புரை ஆற்றவிருக்கும் திரு அப்துல் காதர் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய திரு ராமராஜன் அவர்களே, நன்றியுரை வழங்கவிருக்கும் திரு சீனிவாசன் அவர்களே, மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களே, விழா ஒருங்கிணைப்பாளர்களே, மற்றும் இங்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு ஈடாகும் என்று சொல்வார்கள். நாம் முதலிலே கண்ட சில படங்களிலே ஐயா அவர்கள் எவ்வளவு பெரிய ஆதிக்கம் கொண்டிருந்தார்கள், எப்படிப்பட்ட காரியங்களிலே அவருடைய சிறப்பான பணி விளங்கியது என்பதை நாம் தெள்ளந்தெளிவாய் கண்டோம். அவருடைய சிறப்பும் கல்விக்காக அவர் செய்த சிறப்பு காரியங்களும் எந்த அளவிலே இந்த ஒரு நிறுவனம் வளர்ந்திருக்கிறது என்பதனையும் நாம் கண்டோம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிறுவனத்தோடு பல்லாண்டுகளாக சிஎம்சி நிறுவனமும் சிறந்த உறவு கொண்டிருந்தது. எப்படியாக திரு பில் கேட்ஸ் அவர்கள் வேலூர் மாவட்டத்தை பற்றி பேசினார்களோ அந்த சிறப்பிலே அவர் குறிப்பிட்ட முக்கியமான ஒரு காரியம், எவ்விதமாக குழந்தைகளின் மரணம் இந்திய அளவிலேயே சராசரிக்கு மிகவும் குறைவாக வேலூர் மாவட்டத்திலே காணப்பட்டிருக்கு என்பதை சொன்னார்கள். ஆக உடல் நலத்திற்காக செயல்படும் நிறுவனங்களிலே, தனியார் நிறுவனங்களிலே சிறப்பான நிறுவனமும், கல்வியிலே தனியார் நிறுவனங்களிலே சிறப்பான நிறுவனமான விஐடியும் நம்முடைய வேலூர் மாவட்டத்திலே காணப்படுகிறது என்றால் அது நமக்கு மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். நம் அனைவருக்கும் பயன்தரும் விதத்திலே இந்த கல்விக்காக எடுக்கப்படுகிற முயற்சிகள் மிகவும் முக்கியமானவை. நான் 2 ஆண்டுகளாக சிறப்பு ட்ரெயினிங்காக அமெரிக்க நாடு சென்றிருந்தேன். அங்கே ஒஹாயோ என்ற மாநிலத்திலே மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம், ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி என்று சொல்லி, அங்கே 55,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். ஸோ அந்த மாணவர்களுடைய கூடுகைக்கு நான் சென்றபொழுது அங்கே கூட பல விஐடி மாணவர்களை காண முடிந்தது. ஆக எவ்விதமாக வேலூரில் உள்ள இந்த கல்வி
உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது என்பதால் அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஒரு மாதத்துக்கு முன்பதாக கன்னியாபுரத்திலே ஆரம்பிக்கப்படும் சிஎம்சியின் பிரிவுக்கு வாழ்த்துறை வழங்க ஐயா அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது எவ்வளவாக அவர்களோடு சிஎம்சியின் உறவு அதிகமாக இருந்தது என்பதை அவர்கள் வெளிக்காட்டினார்கள். ஆக இந்த உறவு தொடர்ந்து வளர வேண்டும். ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த கல்வி பணியிலே நம்முடைய தேசத்துக்கும் மற்ற நாடுகளுக்கும் நல்ல ஒரு இந்த கல்வி சேவையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கூறி அவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்புரையாற்ற மாலை நேரத்து சாரல் மலையோடு சேர்ந்து கவிமலை பெய்திட கவியருவி பேராசிரியர் அப்துல் காதர் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தன்னை புகழ ஒரு தகுதியான வார்த்தை இல்ல, அன்னை தமிழின் அடிவாழ்த்தி தொடங்குகிறேன். வருகை தந்து நிகழ்ச்சியை பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய வேந்தர் உள்ளிட்ட இந்த அவையை சார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 சிறப்புகள் இருந்தாலும் இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு ஒப்பற்ற பல்கலைக்கழகத்தை திறந்து ஒரு கல்வி புரட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லோருடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் காரணமாக இருக்கிற வேந்தர் ஐயா அவர்களுக்கு 4 பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். ஆனால் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கிறது, தாய்க்கு தலைப்பிள்ளை பிடிக்கும், தந்தைக்கு கடைசி பிள்ளை பிடிக்கும். ஏன் தாய்க்கு தலைப்பிள்ளை பிடிக்கும் என சொன்னால், தான் ஒரு மலடி இல்லை என்பதை முதலில் பிறந்த குழந்தை உலகத்திற்கு சான்றாக உரைக்கிறது. எனவே தாய்க்கு தலைப்பிள்ளை பிடிக்கும், தான் ஒரு மலடி இல்லை என்ற அந்த தித்திக்கு தேன்வாசல் திறக்கிற செய்தியை உலகத்திற்கு அறிவிப்பது அந்த தலைப்பிள்ளை என்கிற காரணத்தால். ஆனால் தந்தைக்கு கடைசி பிள்ளைதான் பிடிக்கும். ஏன் தமிழர்கள் இப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், இத்தனை வயதுக்கு பிறகும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிற ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று தந்தையின் ஆற்றலை புலப்படுத்துகிற காரணத்தினாலே தந்தைக்கு பிடிக்கும். அதனால் இந்த 4 பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். அவர் 5வதாக பெற்றெடுத்த பிள்ளை, அக்டோபர் 15 பெற்றெடுத்த பிள்ளை, தமிழ் இயக்கம் என்கிற ஒப்பற்ற பிள்ளை. அந்த தமிழ் இயக்கத்தின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதற்காக தமிழ் இயக்கத்தினுடைய பொருளாளர் தமிழ்ச்செம்மல் தமிழ் இயக்கத்தினுடைய அனைத்து நூல்களையும் எழுதி வழங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய ஐயா அவர்களுடைய வகுப்பு தோழர் புலவர் பெருமணி பதுமனார் அவர்களையும், மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி சொர்க்கோ சுகுமார் அவர்களையும், வட தமிழக தமிழ் இயக்க ஒருங்கிணைப்பாளர் பெரியார் பெருந்தொண்டர் மரியாதைக்குரிய பேராசிரியர் வணங்காமுடி அவர்களையும் நான் இந்த மேடையை நோக்கி அன்போடு அழைக்கிறேன். தமிழ் இயக்கத்தின் வாழ்த்து ஐயா அவர்களுக்கு. காற்றிருக்கும் காலமெல்லாம் கல்விக்கோ வாழ்க. கண்ணகி கோட்டம் கண்டவன் சேரன், விஐடி கல்வி கோட்டம் கண்டவர் நம் பெரியாரின் பேரன். அர்ச்சனை பூவாய் ஆகாத நம்பி இளமை அரும்பும் பருவத்தில் அறிஞர் அண்ணாவால் எம்பி. குடும்பத்தில் இருந்து கோட்டைக்கு சென்றவர், எப்போதும் வேர்மட்ட மக்கள் ஏற்றத்திற்கே நின்றவர். வானம்பாடியாய் உள்ளதால் மந்திரி பதவி துறந்தவர், நல்ல குடும்ப பல்கலையால் உயர்கல்வி நல்கியே வேந்தராய் சிறந்தவர்.
இல்லற அரசில் ஒரே வரி அம்மா ராஜேஸ்வரி. எனவே விதித்தவர் எல்லா திசையும் கிழக்காக்கிட தமிழ் இயக்கம் ஆகவே உதித்தவர். நாளை தன்னை நேற்றே வரவழைக்கும் நான்கு புதல்வர்களால் நிமிர்பவர். எழுத்தும் பேச்சும் என்னையும் திரியுமாய் எதிர்காற்றிலும் சுடர்பவர். ஒவ்வொரு டிசம்பர் 8 ஐயா ஒன்றென்று தொடங்கட்டும் அகவை கணக்கு. நீர் வாழும் காலமெல்லாம் நிகழ்காலம் புகழ்காலம் தமிழர் தமக்கு. கவியருவி அப்துல் காதர், பொதுச் செயலாளர் மு சுகுமார், மாநில செயலாளர் புலவர் வே பதுமனார், பொருளாளர் தமிழியக்கம். நன்றி. நம்முடைய ஐயா அவர்களுடைய வரலாற்றை சாறு பிழிந்ததைப் போல அன்பு தம்பி ஹரிகோபாலன் அவர்கள் அரித்து 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 வைர துண்டுகளை வார்த்தையாக ஆக்கி இந்த மேடையிலே அவர் வாழ்க்கை வரலாற்றின் முக்கியமான பகுதிகளை அவர்கள் தொட்டு பேசிய பொழுது எனக்கு மனதுக்குள்ளே மழவிழைக்கூடிய மகிழ்ச்சி வந்தது. இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிற பொழுது ஐயா அவர்களுடைய வரலாற்றை தன்னுடைய கரங்களால் எழுதிய புலவர் பதுமனார் அவர்கள் அதற்கு என்ன பெயர் வைப்பது என்று கேட்டார்கள். இன்றைக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்பதை ஒரு தமிழ் இயக்கமாக மாற்றி சூட்டி மகிழ்வோம் தூய தமிழ் பெயர்கள் என்பதை ஆங்கிலம் பேசுகிற அமெரிக்க நாட்டில் வெள்ளை ஆதிக்கம் பெருகி இருக்கிற அந்த நாட்டில் தமிழர்கள் ஒன்று கூடியிருக்கிற சிக்காகோ நகரில் ஏறத்தாழ 83 நாடுகளிலே இருந்து தமிழ் சார்பாளர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் இந்த ஒப்பற்ற தமிழ் பெயர் வைக்கக்கூடிய ஆவலை தூண்டக்கூடிய வண்ணம் அந்த நூலை எழுதினார்கள். நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், அவருடைய பிறந்த வரலாற்றை எழுதிய பொழுதும் வரலாற்றை எழுதிய புலவர் பதுமனார் அவர்கள் இந்த நூலுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக போட்டு காட்டினார்கள். சாறு புழிந்து சொல்வதாக இருந்தால் இது வியர்வையின் வெற்றி என்பதை உலகுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு ஒப்பத்த நல்லா தட்டினா இன்னும் தப்பு இல்லை. கைதட்டுறதுல கஞ்சத்தனம் என்னத்துக்கு? தட்டுக்கு தட்டுப்பாடே வேண்டாம், தட்டுக்கு தட்டுப்பாடே வேண்டாம். கொசு கூட ஒரு கைதட்டு வாங்கித்தான் தன் கதையே முடித்துக் கொள்கிறது. அதை விட என்ன நாங்கள் என்ன மோசமா? அதனால் அன்பிற்குரிய கூட ஒரு விழா சிறப்பது என்பது எதனால் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வாழ்க்கையை ஒரு சாரமாக நாம் அப்படி புழிந்தால் அதிலே இருப்பது பொதுவாக உழைப்பவன் தாழ்ந்தவன், உழைப்பவன் இழிந்தவன், அவன் காலிலே பிறந்தவன், நால் வருணம் சொல்லி தம்மை மேல் வருணம் என்று காட்டுவதற்காக நம்மை கால் வருணமாக்கிய நூல் வருணம், அந்த நூலாம்படைகளை இந்த மண்ணிலே இருந்து ஒழித்து பிறப்பிலே ஏற்றத்தாழ்வில்லை என்ற தமிழர் நெறியை தூக்கி பிடித்தவர் தந்தை பெரியார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். மாடியை ஒதுக்கி அதில் மற்றவனின் ஜோடியை ஒதுக்கி பொதுப்பணத்தில் 100,000,000,000 ஒதுக்கி வாழ்ந்தவரிடையே தாடியை மட்டுமே ஒதுக்கியவர் தந்தை பெரியார். நல்லா தட்டலாம். இன்னைக்கு தமிழன் தலை நிமிர்ந்து நிற்கிறான்னா அவர்தான் காரணம். அந்த பெரியார் கூட தாடியை ஒதுக்கினார், அதை கூட ஒதுக்க அவர்தான் நம்முடைய வேந்தர் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அந்த திட்டத்துக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறான், எல்லாம் ஒதுக்கிட்டான்னு அர்த்தம். திட்டத்துக்கு ஒதுக்கிறது இல்லை, தனக்கு ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற அந்த அரசியல் வியாதிகள் நாட்டிலே பெருகி இருக்கிறது. எனக்கு என்ன மகிழ்ச்சினா 1000 சிறப்புகள் ஐயாவை பற்றி சொல்லலாம். என்றாலும் கிடைத்த இந்த சுருக்கமான நேரத்திலே நான் அவர்களை பார்த்து வியந்து, இந்த மக்கள் இவ்வளவு எளிமையாக எல்லோரையும் தோஷமின்றி தொட்டு கொள்ளக்கூடிய ஒரு காற்றை போல எவரையும் விலக்கி வைத்ததில்லை. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு நாளிதழ்களை கடந்த 15 வருடமாக நீ எடுத்து புரட்டி பாருங்கள், விஸ்வநாதன் படம் வராத, நிகழ்ச்சி வராத ஒரு தமிழ் ஏடு இல்லை, ஆங்கில ஏடு இல்லை. அப்ப என்ன பொருள்னா, இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவர், உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர், அந்த உழைப்பின் மகிமையால்
உழைப்பவன் தாழ்ந்தவன் என்ற அந்த பிம்பத்தை உடைத்து போட்ட சஃபாரி அணிந்திருக்கிற பெரியார் தான் நம்முடைய ஐயா வேந்தர் விஸ்வநாதன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருக்குறளில் நான்கு குணங்கள் வேந்தருக்கு சொல்கிறார், நீங்கள் எண்ணி பாருங்கள். அந்த நான்கு குணங்களை நான் அடுக்கி சொல்கிறேன். அதற்கு முன்பாக என் உள்ளம் கவர்ந்தது மட்டும் இல்லை, ஐயாவோடு தொடர்புடைய யாருடைய உள்ளத்தையும் கவர்ந்த அந்த செய்தி என்னன்னா, மன்னவன் என்பவன் காட்சிக்கு எளியன், கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலன். காட்சிக்கு எளியவனாக இருக்க வேண்டும், அமைச்சர்களாக இருப்பார்கள், பெரும் பதவியில் இருப்பார்கள், அதிகாரத்தில் இருப்பார்கள். இன்னைக்கு சாதாரணமான ஒரு வார்டு உறுப்பினராக இருந்தால் கூட நெஞ்சு நிமித்திட்டு இளையிறான். ஆடிக்காரில் கோடி பணம் பெறுமதி உள்ள நகைகளை பூட்டி கொண்டு உறவக்கூடிய இந்த புதிய கொள்ளை கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், உச்சம் தான் சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளிலும் உச்சம் தொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஐயா வேந்தர் அவர்கள் மன்னனின் அடிப்படை குணமான எளிமை, எளிமை, எளிமையே வலிமை என்பதை உலகத்திற்கு அறிவிக்கக்கூடியவர். யாரு விளக்கிறது? நீங்க அவருடைய அறைக்கு முன்னாடி போய் பாருங்க, திருவிழா கூட்டம் போல மக்கள் எல்லா வயதை சார்ந்தவர்களும் குழுமி இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன பொருள்? ஆங்கில ஆதிக்கம் அதிகமாகி விட்டதுன்னா ரெண்டு பேரும் ஆங்கிலத்தில் சொல்கிறேன். அவர் கல்விக்கோ வேந்தர் என்று சொன்னால் அவரை பற்றி ரெண்டு வரி ஆங்கிலத்தில் சொல்கிறேன். மிஸ்டர் விஸ்வநாதன் இஸ் ஃபிஷ் ஃபார் ஆல் வாட்டர்ஸ், எ டிஷ் ஃபார் ஆல் ஈட்டர்ஸ் என்று தான் நான் சொல்லுவேன். திரும்ப சொல்கிறேன், ஹீ இஸ் எ ஃபிஷ் ஃபார் ஆல் வாட்டர்ஸ். சில மீன் சில தண்ணீரில் தான் உயிர் வாழும். எப்படி சாராயத்தில் அரசாங்கங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதை போல இல்லையா? அரசாங்கமே குடிக்க சொல்லுது, அதனாலதான் அதுக்கு குடியரசு என்று பெயர் வைத்திருக்கிறான். எவ்வளவு தெளிவா வச்சிருக்கிறான் பாருங்க, எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கிறது. நீங்க நினைத்து பாருங்கள், முக்கடலில் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு சென்ற வாரம் சென்றிருந்தேன். நம்ம இளைஞர்கள் ஐந்து பேர் திருவள்ளுவர் சிலையை பார்த்து வியந்து 133 அடி உயரத்திலே திருவள்ளுவர் மூன்று கடல் சங்கமிக்கிற ஒரு திருவேணி சங்கமம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் கம்பீரமாக திருவள்ளுவர் நிற்கிற காட்சியை பார்த்துவிட்டு அலை அடிக்கிறது. அலை அடித்து அந்த தாடியில் ஒட்டி இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய துகள்களை எல்லாம் துடைக்கிறது. ஒரு அலைக்கு கூட தமிழ் உணர்ச்சி இருக்கிறது இல்லையா? உப்பு போட்ட வஸ்து உள்ளே இருக்கிற காரணத்தால் திருவள்ளுவன் தலைப்பாகையில் தலைமுடியில் தேங்கி இருக்கக்கூடிய துகள்களை அலை உயர்ந்து அது சுத்தப்படுத்துகிறது. ஆனால் நம்ம இளைஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நாலு இளைஞர்கள் திருவள்ளுவன் சிலையை முக்கடலின் சங்கமத்தில் பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள், இவ்வளவு தண்ணீரையும் எவ்வளவு ஸ்டெடியா நிக்கிறாருங்கிறான். இந்த நாடு உருப்படுமான்னு நான் கேட்கிறேன். சொல்லிட்டு சொல்றான் நம்ம கவர்மெண்ட் மாதிரிங்கிறான், இவ்வளவு தண்ணீரையும் தண்ணினாலதான் ஸ்டெடியா நிக்குது. நான் ஏன் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னா, அரசியல் எப்படியெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று கவியரசு கண்ணதாசனை பற்றி நான் சொல்ல வேண்டும். கண்ணதாசனை பற்றி நான் சொல்ல வேண்டும் என சொன்னால் அன்பிற்குரியவர்களை எழுதிய வரிகளை நினைவுபடுத்துகிறேன். தான் தண்ணீரில் மூழ்கினாலும் தமிழை கரையேற்றியவன் கண்ணதாசன். தான் தண்ணீரில் மூழ்கினாலும் தமிழை கரையேற்றியவன் கண்ணதாசன். அவ்வளவு பெரிய அந்த கவிஞன் ரெண்டே வரியில அரசியல் எப்படி படாத பாடுபடுத்தி விடுகிறது என்பதை மிக தெள்ள தெளிவாக, இப்படி அப்படி இருந்தோரெல்லாம் எப்படி எப்படி ஆகிவிட்டார், எப்படி எப்படி இருந்தோரெல்லாம் இப்படி அப்படி ஆகிவிட்டார்கள். இதை விட அழகா சொல், ரெண்டே சொல்லு, ரெண்டே சொல்லு, எப்படி எப்படி இருந்தோரெல்லாம் இப்படி அப்படி ஆகிவிட்டார், இப்படி அப்படி இருந்தோரெல்லாம் எப்படி எப்படி ஆகிவிட்டார் என்று அரசியல் எல்லாருக்கும் பாதிப்பை தருகிறது. ஆனால் எனக்கு தெரிந்து அன்பிற்குரியவர்களே, நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், மீன் தாய்மார்கள் சமைக்கிறார்கள், மீன் கடல் மீன், அது உப்பு கடலிலேயே பிறக்கிறது, வாழ்கிறது, உழவுகிறது, பிறகு மரித்து போகிறது. ஆனால் உப்பு கடலில் உலவி வாழ்ந்தாலும் தாய்மார்கள் மீன் சமைக்கிற பொழுது அந்த மீன் சமையலில் மீனுக்கு உப்பு போட்டுத்தான் சமைக்கிறார்கள். என்ன பொருள்?
உப்பு கடலில் பிறந்து வாழ்ந்து உலவி தன் வாழ்க்கையே உப்பு கடலில் முடித்து கொண்டிருந்தாலும் மீனின் உடம்பில் உப்பு ஒட்டுவதில்லை. தப்பு நிறைந்த அரசியல் சூழலில் வாழ்ந்தாலும் விஸ்வநாதன் வாழ்க்கையில் தப்பே ஒட்டியதில்லை. நான் கவனப்படுத்துகிறேன். அப்ப அந்த எளிமை அவர் சொன்னார், அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அடுத்த குணம் நான் சொல்லுவது, ஒரு புயல் அடிக்கட்டும், ஒரு பெருமழை வரட்டும், வெள்ளம் வரட்டும், நான் மிக்க மனமகிழ்ச்சியோடு சொல்கிறேன், செய்திகளை ஒழுங்காக பார்த்து பதிவு செய்து அச்சடிக்கப்பட்ட இதழ்களை நுட்பமாக பார்க்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரணத்தை பெறுவதற்காக, அது என்ன புயலாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நிவாரணத்தை பெறுவதற்காக நிவாரணப் பொருள்களுக்கு காத்திருக்கையில் அந்தந்த மாநிலம் தமிழ் பேசக்கூடிய மாநிலமா வேறு மொழி பேசக்கூடிய மாநிலமா, நம் இனத்து மக்களா அடுத்த இனத்து மக்களா என்று கதறி அதை பார்த்து தயக்கம் காட்டாமல் அந்தந்த அரசு நிவாரணப் பொருள்கள் வந்து சேருவதற்குள் அடிபட்ட இடம் காலாக இருந்தாலும் அடிபட்ட இடத்தில் இருந்து இரத்தம் வருவதற்கு முன்பு கண்களிலே கண்ணீர் துளி முந்திக் கொண்டு வருவதைப் போல இந்த தேசம் மட்டுமில்லை உலகத்தின் எந்த துயர சூழ்நிலையிலும் நிவாரணமாக முதலிலே வந்து நிற்பது விஐடி பல்கலைக்கழகம் என்கிற அந்த முத்திரையை பார்க்கலாம். சங்கர் கொண்டு போய் கொடுப்பார், தம்பி செல்வம் கொண்டு போய் கொடுப்பார் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது, நான் உள்ளபடியே சேகர் கொண்டு போய் கொடுப்பார் என்று நாம் எண்ணி பார்க்கிற பொழுது இந்த எண்ணம் எத்தனை பேருக்கு வரும், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், அவன் ஊருக்காக கொடுத்தான் என்று அன்றைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் பாடிய பாடல் இன்றைக்கும் காற்றிலே சாகாமல் மிதந்து கொண்டே இருக்கிறது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். இப்ப அரசியல் இவரோடு மந்திரியா இருந்தவர்கள் இருந்திருக்கிறார். இருந்தாலும் நான் ஒன்றை சொல்லுகிறேன், ஒரு முதலமைச்சருக்கு கூண்டிலே சிங்கத்தை அடைத்து கொடுத்த பெருந்தகை. ஆனா இந்த சிங்கம் கூண்டை விட்டு வெளியே வந்து விட்டது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த உணவுத்துறை, உணவுத்துறைன்னு ஒண்ணு இருக்குதே, பல அமைச்சர்களையே உண்டு விட்ட துறை அது. அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட் வந்தா அவர்கள் படாத பாடுபடுவார், அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தால். என்றாலும் கூட அந்த உணவுத்துறையில ஐயா அவர்கள் நிகழ்த்திய அந்த சாதனை இருக்கிறது. 1.5 லட்சம் ரேஷன் கார்டு பங்கீட்டு அட்டை, 1.5 கோடி, ஐயா மன்னிக்க வேண்டும், கோடிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வேறவர்களுக்காகி என்று விட்ட காரணத்தினாலே வாயில கூட வரமாட்டேங்குது. 1.5 கோடி மக்களுக்கு பங்கீட்டு அட்டை ஒரே சமயத்தில் எந்த தங்கும் இல்லாமல். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அரசு அலுவலகங்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க, நான் அனுபவித்தவன். அந்த காலத்தில் படிக்கிற பொழுது, நான் பள்ளியிலே படிக்கிற பொழுது, பாவர்டி சர்டிபிகேட்னு வறுமைக்கு ஒரு சான்றிதழ் வாங்கி கொடுத்தால்தான் அண்டர் எம்இஆர் ரூல்ஸ், மெட்ராஸ் எஜுகேஷன் ரூல்ஸ் படி கல்வி கட்டணம் ரொம்ப பெருசாக நினைக்காதீங்க, 15 ரூபா 10 ரூபா கட்டணம், அது கூட கட்ட முடியாத காரணத்தினாலே பாவர்டி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். நான் பியூசி படிக்கிற பொழுது, பூங்குவப்பு படிக்கிற பொழுது தாசில்தார் அலுவலகத்துக்கு சென்று இந்த சான்றிதழ் வாங்குவதற்காக சென்றேன். நான் எப்பவுமே, எனக்கு ஒரு பழக்கம், அலுவலகத்துக்குள்ளே நுழைகிற பொழுது பலகையிலே தமிழ் பெயர் இருக்கிறதா என்று பார்ப்பேன், தமிழில் எழுதப்பட்டிருக்கிறதா என்று பார்ப்பேன். நான் பார்த்தா அங்கே ஒருத்தர் பேரை போட்டுட்டு பேருக்கு பின்னாடி எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் என்று கணக்கு என்று பிராக்கெட்டில் போட்டிருந்தார்கள். நானும் பூமா வகுப்பிலே கணக்கு பாடத்தை எடுத்தேன். நமக்கும் பிடித்தது கணக்கு, எனக்கு பிடித்த கணக்கு, இந்த வட்டாட்சியர் படித்திருப்பது கணக்குங்கிறதுனால பிரியத்தோடு உள்ளே போனேன். உள்ளே போய் அந்த பாவர்டி சர்டிஃபிகேட் அந்த சான்றிதழுக்கான அந்த விண்ணப்பத்தை கொடுத்து தாசில்தார் வட்டாட்சியர் கையெழுத்து போட வேண்டிய இடத்தை இப்படி வச்சு காட்டின பொழுது என்னன்னு கேட்டார், இல்லையா என்னன்னு கேட்டார், கையெழுத்து போட வேண்டும் என்று நான் காட்டினேன், என்னன்னு திரும்ப கேட்டார். அவர் கணக்கு படிக்கக்கூடியவருங்கிறதுனால விளங்குங்கிறதுனால என்ன சொன்னா, சைன் தீட்டான்னு சொன்ன. அவர் என்ன பார்த்து, காசு தீட்டா என்று சொன்ன. நீ காசை கொடுத்தா நான் சைன் தீட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். பைசா நகரத்தில் மட்டும் சாய்ந்த கோபுரங்கள் இல்லை,
பைசாவுக்காக சாய்ந்த கோபுரங்கள் அதிகம். அப்ப ஒரு ரேஷன் அட்டை வாங்கிறதுக்காக பிழப்ப விட்டுட்டு இந்த ஜனங்கள் அலைகிற அலைச்சல், படுகிற துன்பம், எதிர்பார்க்கிற கையூட்டு, இத்தனையும் மனதுக்குள் உள்வாங்கிக் கொண்ட காரணத்தினால்தான் அந்த பொறுப்பை ஏற்றவுடனே 1.5 கோடி பேருக்கு எந்த தடையும் இல்லாமல் அந்த பங்கீட்டு அட்டை வாங்கிய காரணத்தால் இப்பொழுது சொல்கிறேன் அன்பிற்குரியவர்களே, ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்தினா ஃபாதர் ஆஃப் ரேஷன் ஐயா விஸ்வநாதன் என்று சொன்னால் அதிலே மாற்று கருத்து. ஏன்னா மேடையில் உட்கார்ந்து அவர்களை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. அப்ப இந்த கொடுக்கிற உள்ளமும் அதை முறையாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் உள்ளத்திலே அவருக்கு வளர்ந்திருக்கிறதுனா தந்தை பெரியாரும் பேரறிஞர் பெருந்தக அண்ணா என்கிற தண்டவாளத்தில் ஓடிய இந்த ரயில் எந்த நிலையத்திலும் நிற்கும். ஏன்னா அவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள். இந்த பயணம் சுகமான பயணமாக இருக்கும். நான் இப்பொழுது நிறைவு செய்கிறேன். வானை தொட்ட தமிழ், விண்ணை தொட்ட தமிழ், மண்ணை தொட்ட தமிழ், 8 திசையும் தொட்ட தமிழ், அந்த தமிழ் போல இவர் என்னாலும் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லா தட்டுங்க, ஒன்றும் தப்பில்லை. என என்னுடைய அட்சதை வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். மீண்டும் விழா ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அழைப்புதல் இவ்வளவு அழகா ரொம்ப அற்புதமா போட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம். இந்த அழைப்புல ராமராஜா அத்தனை படத்துல நடிச்சவர், படத்தினாலே உயர்ந்தவர், அவரே சொன்னார் ஐயா இந்த படம் ரொம்ப அழகாக இருக்கிறதுன்னு சொன்னார். எனக்கு தெரிந்து மதர் தெரசா எந்த போஸ்ல எடுத்தாலும் அழகா இருப்பார்கள், தந்தை பெரியார் எந்த போஸ்ல இருந்தாலும் அழகா இருப்பார், அடுத்து ஐயா விஸ்வநாதன் என்ன மாதிரி நீ எடுத்தாலும் அது அழகு, அந்த பண்பாடு தெரிவிக்கிற அழகு அங்கே மிளுகிறது. இதே அழகோடும் ஆரோக்கியத்தோடும் நலத்தோடும் புகழோடும் அவர்கள் என்னாலும் வாழ வேண்டும், அவர்கள் உயர்கிறார்கள் என்று சொன்னால் தமிழினம் உயர்கிறது என்று பொருள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கவியருவியின் தமிழ் மலையில் நினைந்த உங்களுக்கு இதோ நிகழ்வின் முத்தாய்ப்பாய். இளமையில் கல் என இசைக்கும் ஔவையார் இன்பக் கருத்தை நீ சிந்திப்பாய் என்ற பாவேந்தரின் வரிகளுக்கு சொந்தக்காரர் நம் விழா நாயகர் எம் பாசத்திற்குரிய வேந்தர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களை ஏற்புரை ஏற்றிட அன்புடன் மேடை கலைக்கிறோம். இந்த விழாவின் தலைவர் தமிழக முன்னாள் அமைச்சர் என்னுடைய அருமை நண்பர் நல்லுசாமி அவர்களே, வரவேற்புரையாற்றிய திரு கணேஷ் அவர்களே, கவிதை படித்த திரு வினோத்குமார் அவர்களே, முன்னிலை உரையாற்றிய திரு ஹரிகோபாலன் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சிஎம்சி இணை இயக்குனர் திரு சந்திராசிங் அவர்களே, திரைப்பட நடிகர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மதிப்புக்குரிய ராமராஜன் அவர்களே, பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களே, நன்றியுரையாற்றியிருக்கின்ற ஸ்ரீனிவாசன் அவர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், என்னோடு ஒரு 40 ஆண்டு காலம் பணியாற்றிய அருமை தோழர்கள், வருகை தந்துள்ள பெரியவர்கள், தாய்மார்கள், குடும்பத்தினர், உறவினர் அனைவருக்கும் வணக்கம். அப்துல் காதர் பேசுனதுக்கு பிறகு பேசுறது ரொம்ப கஷ்டமான காரியம். நான் வியந்து ஒரு முறை சொன்னேன், நான் அண்ணாவின் பேச்சிலே சொக்கி போனேன், அதற்கு பிறகு அப்துல் காதர் பேச்சிலே தான் சொக்கி போனேன். அது மாதிரி உரையாற்றக்கூடியவர். இங்கே இந்த விழா குழுவினர் வரும்போது அளித்த வரவேற்பை நான் பார்த்தேன். நான் வந்து கிராமத்தில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து எளிமையாகவே வாழ்ந்தேன். இப்போ கொஞ்சம் வசதிகள்லாம் வந்திருக்கு, ஆனால் இங்கே பார்த்தா அந்த எளிமையை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஆனால் மிகச்சிறப்பாக நானும் முதல்ல பார்த்து வியந்தது இந்த அழைப்புதழ் தான். இதுவரையும் இப்படிப்பட்ட அழைப்புதல் யாரும் போட்டு நான் பார்க்கல, அவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறார்கள்.
இன்றைக்கு மொத்தம் 150 பேர் எவ்வளோ பேர் கூப்பிட்றீங்க? 140 பேருக்கு மேலே அவர்களை கௌரவிக்க வேண்டும். அதில் கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட குழு உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர் உள்பட எல்லோரும் பல்லாண்டு காலம் ஒன்றாக இங்கே உழைத்திருக்கிறோம். பழைய வட ஆற்காடு மாவட்டம், இன்றைய வேலூர் மாவட்டமாக இருந்தாலும் அவர்களெல்லாம் இன்றைக்கு ஒன்றாக திரட்டி இதை ஒரு நன்றி சொல்லுகின்ற விழாவாகவே மாற்றியிருக்கிறார்கள். அதனாலே விழா குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஒவ்வொருவராக பார்த்து கொண்டே வந்தேன். நீண்ட நாளைக்கு பிறகு சில பேரை பார்க்கிறேன். அடிக்கடி சில பேரை பார்க்கின்ற வாய்ப்பும் இருக்கிறது. நான் நினைத்து கொண்டு வந்தது, இந்த வாய்ப்பெல்லாம் எப்படி வந்தது? கொத்தகுப்பத்தில் பிறந்த எனக்கு இப்படி நாடு முழுவதும் நண்பர்கள் பெறுகின்ற வாய்ப்பு எப்படி வந்தது என்று நான் நினைத்து கொண்டே வந்தேன். இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். இல்லைன்னா நான் வேலூரில் வழக்கறிஞராகவே இருந்துவிட்டு போயிருப்பேன். அதற்கு அடிவகுத்தது குடியேற்றம் தான். குடியேற்றத்திலே ஒரு சிறப்பு கூட்டம், அந்த சிறப்பு கூட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிறார். அவங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ கிடையாது சிறப்பு கூட்டம்னா, டிக்கெட் போட்டு ஆணுக்கு 1 ரூபாய் பெண்ணுக்கு 1/2 ரூபாய் டிக்கெட் கொடுத்து உள்ளே போய் பேச்சை கேட்க வேண்டும், அதுதான் சிறப்பு கூட்டம். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு கூட்டம் லட்சுமி தியேட்டரில் நடந்தது. 64-65 இருக்கும். நானும் அந்த ஊர்க்காரன் என்பதாலே அங்கே போயிருந்தேன். அந்த படத்தை கூட இதில் காட்டினார்கள். மேடையில் உட்கார்வதற்கு கூட எனக்கு நாற்காலி இல்லை, தரையிலே தான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் அண்ணாவுக்கு முன்னாலே பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு அளிக்கப்பட்டது, ஒரு 10 நிமிடம். அந்த 10 நிமிட பேச்சுத்தான் என்னுடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்தது. அதனால் பேச்சு என்பது சாதாரணமானதல்ல. அப்துல் காதர் ஒரு பள்ளியே நடத்தலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்தலாம் எப்படி பேசுவது என்பதற்காக. அந்த கூட்டம் முடிந்து அண்ணா அவர்களும் பேசிவிட்டு போய்விட்டார்கள். ஒரு மாதம் கழித்து அறிஞர் அண்ணா அவர்கள் மதுரைக்கு போய் பொதுக்கூட்டம் பேசி முடித்துவிட்டு வழக்கமாக சாப்பிட்டு விட்டு வெத்தலைப்பாக்கு போட்டுக்கொண்டே எல்லா விஷயத்தையும் பேசுவார். அப்படி பேசும் பொழுது குடியேற்றம் கூட்டத்தை பற்றியும் சொல்லி அங்கே ஒருவன் பேசினான், ஒரு இளைஞன் பேசினான், ரொம்ப நல்லா பேசினான், வக்கீலுக்கு படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்ததில் ஒருவர் மைனர் மோசஸ், முன்னாள் மேயராக இருந்தவர் சென்னைக்கு, என்னுடைய வகுப்பு தோழர், சட்டக்கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள். அவர் சொல்லியிருக்கிறார், அண்ணா இடத்துல அவன் பேர் விஸ்வநாதன், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்கார். சட்டக்கல்லூரியில் ஒன்றாக படித்தோம். அது மட்டுமல்ல, அப்பொழுதெல்லாம் திமுக ரொம்ப வலுவான இயக்கம், திராவிட மாணவ முன்னேற்ற கழகத்தில் அவன் செயலாளராக இருந்தான், நான் பொருளாளராக இருந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அவனை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பலாம் ஐயா அப்படின்னு அண்ணா சொல்லிட்டார். நான் நினைத்து பார்க்கிறேன், இவ்வளவு பெரிய தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள், அவர்களை ஒரு 10 நிமிடத்தில் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்து, என்னுடைய ஆசிரியர்கள் தான் என்னை வளர்த்தவர்கள். நான் என்றைக்கும் மறக்காத என்னுடைய பேராசிரியர் அருளானந்தம், என்னை பேச்சாளனாக்கியது அவர்தான் என்று சொல்ல வேண்டும். அப்படி என்றைக்கும் நாம் படித்த பள்ளிகள், கல்லூரிகள், ஆசிரியர்களை என்றைக்கும் மறக்கக்கூடாது. பகுத்தறிவு பாதைக்கு கொண்டு வந்ததுதான் எனக்கு முன்னாலே சொன்னார் அரங்கநாதன் என்ற ஆசிரியர். வீட்டில் எல்லாருமே, எங்கள் வீட்டிலெல்லாம் பட்டப்பட்டே விபூதி தான் போடுவாங்க, போடாமல் சாரம் வெளியே போக முடியாது. நானும் அப்படித்தான் போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போவேன். அப்பொழுதுதான் பள்ளி படிப்பை முடித்து விட்டு ஆசிரியராக வந்தவர் ரங்கநாதன். அந்த
பதுமலனுடைய புத்தகம் படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் வியர்வையின் வெற்றி. என்னை ஒரு நாள் வகுப்பில் எழுந்து நில் என்று சொன்னால் எழுந்து நின்றேன். அது என்னடா நெத்தியில் அப்படின்னாரு. விபூதி சார் அப்படின்னு. அது விபூதி அல்ல, சாணம் அப்படின்னார். இல்லை சார், விபூதி தான், நீ வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா கிட்ட கேட்டுப்பாருனார். அன்னைக்கே வந்து அம்மாட்ட கேட்டது, என்ன எங்கள் வாத்தியார் இப்படி சொல்கிறாரு சாணம்னு சொல்கிறாரு என்ன? அவங்க பேசாமல் இருந்தாங்க. உண்மையை எனக்கு தெரியணும் சொல்லுன்னு. ஆமாம், அவர் சொன்னது உண்மைதான், சாணத்தில் தான் விபூதி வருது. அன்னையோட விபூதி போகிறதே விட்டுட்டேன் நான். இங்கே சொன்ன மாதிரி இந்த பொது உடைமை கொள்கையிலே ஒரு ஈர்ப்பு. நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்றம் இதில் ஒரு 20 வருஷம், அதில் ஒரு 20 வருஷம் இருந்து இப்போ எல்லாவற்றையும் விட்டாச்சு. இப்போ அரசியலுக்கு சன்னியாசம் கொடுத்தாச்சு. ஆனாலும் இந்த பொது உடைமை கொள்கை மீது கொஞ்சம் ஈர்ப்பு உண்டு. பொது உடைமை கொள்கைதனை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதயங்கள் உயிரென்று காப்போம் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். காரணம், ஏழைகளுக்கு என்று ஒரு கட்சி ஒரு இயக்கம் என்று சொன்னால் அதைத்தான் சொல்ல வேண்டும். எல்லா கட்சியும் ஏழைகளுக்காக செய்கிறாங்க. இங்கே நான் யோசித்து கொண்டிருந்தது தமிழகத்தை பற்றி நல்லசாமி அவர்கள் பேசும்போது தமிழர்கள், தமிழருடைய வாய்ப்பு எல்லாம் சொன்னார்கள். பேராசு அப்துல் காதர் அவர்களும் அதையே குறிப்பிட்டு சொன்னார்கள். நாம் தமிழர்கள் எப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் பெற்றிருக்கிறோம் என்று நான் நினைத்து பார்த்தேன். இந்த டி நகரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அந்த டி நகர்னா என்னன்னே தெரியாது. அது தியாகராய நகர். யார் அந்த தியாகராயர்? அன்றைக்கிருந்த ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சியினுடைய தலைவர் தான் சர் தியாகராயர் அவர்கள். அந்த கட்சி 1920 வெற்றி பெற்றது. அப்பொழுது பிரிட்டிஷ் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலத்தில் வெற்றி பெற்று பெரும்பான்மை பெற்றவுடனே கவர்னர் அந்த கட்சியின் தலைவர் தியாகராய செட்டியார் அவர்களை அழைத்து நீங்கள் அமைச்சரவை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தியாகராயர் சொன்னார், என்னால் அது முடியாது என்று சொன்னார். நீங்கள் தானே பெரும்பான்மை பெற்றிருக்கிறீர்கள் கவர்னர் சொன்னபோது, எங்கள் கட்சி அமைக்கும் ஆனால் என்னால் முடியாது, எனக்கு நேரம் கிடையாது, நான் பெரிய வியாபாரி, அந்த அளவுக்கு என்னால் நேரத்தை இதற்கு ஒதுக்க முடியாது என்று சொல்லி முதலமைச்சர் பதவியே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கடலூரிலே வெற்றி பெற்றிருந்த சுப்பராயல் ரெட்டியாரை கொண்டு வந்து முதலமைச்சராக்கினார். சுப்பராயல் ரெட்டியார் தான் முதன் முதல் 1920 முதலமைச்சரானார். பிரீமியர்னு பேர் பெறலாம். அவர் ஓராண்டு காலத்தில் இறந்ததன் விளைவாக பின்னாலே பனகல் அரசரும் பொப்பிலி அரசரும் தொடர்ந்து அன்றைக்கு ஆட்சி செய்தார். அதை கூட இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருந்த போது நானும் என்னுடைய நண்பர் நல்லசாமி அவர்களும் எவ்வளவு காரியங்களை அவர்கள் அந்த 17 ஆண்டு காலம், 1920 முதல் 1937 அவர்கள் ஆட்சி புரிந்த காலத்தில் எவ்வளவு காரியங்களை செய்தார்கள் என்பதை பற்றிலாம் பேசிக்கொண்டிருந்தோம். இன்னொரு புறம் அரசியல் நாகரிகம் எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு அத்தாட்சி பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் 1953. காங்கிரஸ் கட்சி அவரை அதில் இருந்து விடுவித்து புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது. முடிவெடுத்த போது காமராஜ் அவர்கள் தான் பெரிய தலைவர் காங்கிரஸ் கட்சியில். அவர் போட்டி போட்டார். ஆனால் உங்களுக்கு தெரியும், காங்கிரஸில் எப்பொழுதுமே ரெண்டு கோஷ்டி உண்டு. காங்கிரஸ்காரங்க யாரும் குறையப்பட்டுக்கூடாது. அந்த காலத்துல ரெண்டு கோஷ்டிகள் தான். ராஜாஜி கோஷ்டியை சார்ந்த சி சுப்பிரமணியம் எதிர்த்த வேட்பாளர். அவரை முன்மொழிந்தவர் பக்தவச்சலம் அவர்கள். தேர்தல் நடந்தது. எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு மிகப்பெரிய வித்தியாசத்தில் காமராஜ் வெற்றி பெறுகிறார். பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்போது, மந்திரிசபை அமைக்கும்போது, முதல் இடம் சீசுபிரமணியத்துக்கும் பக்தவச்சலத்துக்கும் அளிக்கப்பட்டது. நினைத்து பாருங்கள், இன்றைக்கு அதெல்லாம் நடக்குமா? யாராவது தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களுக்கு முக்கியமான பதவிகளை கொடுப்பார்களா? அப்படிப்பட்ட தமிழகத்தில் நம்முடைய தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். 1957 தேர்தலில் முதல் முதலாக
திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போட்டது. அறிஞர் அண்ணாவின் தலைமையில் 15 பேர் வெற்றி பெற்றார். காமராஜ் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, இவெல்லாம் வெறும் பேசுறவங்க தான், ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு நினச்சிருந்தார். 15 பேர் வெற்றி பெற்ற உடனே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, ஓ இவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்து அந்த 15 தொகுதியிலும் வேலை பார்க்க ஆரம்பித்தார்கள். காமராஜ் வந்து தேர்தலில் புலி என்று சொல்லுவார்களா, அப்படிப்பட்டவர். 62 தேர்தலின் போது அந்த 15 தொகுதிகளிலும் திமுக தோற்று போய்விட்டது, அண்ணா உள்பட. 62 அண்ணாவும் தோற்கடிக்கப்பட்டார். அதில் தப்பித்தவர் ஒரே ஒருவர் தான் கலைஞர், ஒரு தொகுதியை மாற்றிவிட்டார், குளித்தலையிலிருந்து தஞ்சாவூருக்கு போய்விட்டார். அந்த அண்ணாவின் பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இது இதில் கூட கேட்டாங்க. 62 தோல்வி அடைந்ததை பற்றி அண்ணா சொன்னார். அந்த நடேச முதலியார் என்ன தோக்கடிக்கிறார், ஒரு பஸ் ஓனர், பஸ் உரிமையாளர் தான், அவர் எடுத்து போட்டி போட்டவர். ஓட்டுக்கு 5 ரூபா கொடுத்தாங்க 1962. இப்போல்லாம் 5 ரூபா கொடுத்தா யாரும் வாங்க மாட்டோம், ஒரு 5000 ரூபா கொடுங்கன்னு கேட்போம். அந்த 5 ரூபா மட்டுமல்ல, பெருமாள் படத்தை வைத்து அதன் மீது சத்தியம் வாங்கி கொண்டு 5 ரூபா கொடுத்தாங்க. அதனால் அண்ணா சொல்லியிருக்கார், நடேச முதலியார் என்னை தோக்கடிக்கலை, 7 மலையான கூட்டு வந்து என்னை தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொன்னார். அதற்கு பிறகு ராஜ்யசபாவுக்கு போனார். அந்த இதை சொன்னதற்கு காரணம், பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் முதலமைச்சர், அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், 57 இருந்து 62 வரை காஞ்சிபுரத்தில். ஒரு முறை முதலமைச்சரை தன்னுடைய தொகுதிக்காரன் அண்ணா அவர்கள் அழைத்து வந்தார்கள், எதிர்கட்சி தலைவர். அழைத்து வரும்பொழுது கழகத் தோழர்களுக்கு உத்தரவு போட்டார், யாரும் கட்சி கொடி கட்டக்கூடாது, காரணம் முதலமைச்சர் வருகிறார், அதனால் நம்ம கட்சி கொடி யாரும் கட்டாதீர்கள் என்று சொன்னார். அவரை அழைத்து வந்து காமராஜ் அவர்களை உட்கார வைத்து கொண்டு அண்ணா பேசியதை நான் நினைவு கூறுகிறேன். நீங்களெல்லாம் ஏதாவது காரியம் செய்ய வேண்டுமானால், நடக்க வேண்டுமானால் என்னிடத்திலே மகஜர் கொடுக்கிறீர்கள், பெட்ஷன் கொடுக்கிறீர்கள், அதை கொண்டு போய் நான் அரசாங்கத்தில் கொடுக்க வேண்டும், முதலமைச்சரிடத்தில் கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது நடக்கும். இப்போது தேவையே இல்லை, நேராக அவரையே அழைத்து கொண்டு வந்து விட்டேன், உங்கள் எல்லா குறைகளையும் நேராக அவரிடத்திலே சொல்லிவிடலாம் என்று அண்ணா சொன்னார். காமராஜர்கள் இதை செய்தார். ரெண்டு பேரும் அரசியல் எதிரிகள் தான், ஆனால் ஒருவரை ஒருவர் மதித்தார்கள். அதைத்தான் இன்றைய அரசியல் தலைவர்களுக்கு நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். சட்டமன்றத்தில் ஒரு முறை முதுகுளத்தூர் கலவரத்தை பற்றிய ஒரு விவாதம் வந்தது. அதில் பேசிய அண்ணா அவர்கள், பொதுவாக நாடார் வன்முறையை நாடார், ஆனால் முதல்வரை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். உங்களுக்கு தெரியும். உடனே காமராஜ் அவர்கள் எழுந்து, முதலமைச்சர் அப்படின்னா நான் தான் எல்லாம் தூண்டிவிட்டேன்னு சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டார். மறுபடியும் அண்ணா எழுந்து கோபமாக கேட்டார் காமராஜர். அண்ணா எழுந்து சொன்னார், நான் முதல்வரை நாடாளும் முதல்வராகத்தான் பார்க்கிறேன், நாடாராக பார்க்கவில்லைன்னு சொன்னார். காமராஜர் சிரித்து கொண்டே உட்கார்ந்து விட்டார். இப்படி அரசியல் மாற்றங்கள் இருந்தாலும், விரோதங்கள் இருந்தாலும், அவைகளை மறந்து அரசியல் நடத்திய ஊர்தான் தமிழகம். நம்முடைய நாடு ஒரு வித்தியாசமான நாடு. உலகத்திலேயே பழைய மொழிகள் என்று சொல்லப்படுபவை 7 மொழிகள் தான். ஐரோப்பாவிலே கிரேக்கமும் லத்தீனமும், மேற்கு ஆசியாவிலே ஹீப்ருவும் பர்ஷியனும், இந்தியாவிலே தமிழும் சமஸ்கிருதமும், கிழக்காசியாவிலே சீனம், இந்த 7 மொழிகள் தான் உலகத்தின் மூத்த மொழிகள். இந்த மூத்த மொழிகளில் இன்றைக்கும் அப்படியே வழக்கில் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், தமிழ்மொழி தான். மற்றவர்கள்லாம் மாறிவிட்டன. சில மொழிகள் வழக்கில் இல்லாமல் போய்விட்டன, சமஸ்கிருதம் மாதிரி, லத்தீன் மாதிரி. சில மொழிகள் எழுத்தும் பேச்சும் மாறிவிட்டன. தி ஓல்டஸ்ட் ரிட்டன் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட் இஸ் தமிழ் என்று ஃபாதர் ஹீராஸ் அவர்கள் சொல்வார். அந்த மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள். எனவே நாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாக வேண்டும். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் ஒன்றாக இல்லாமல்
நாம் மட்டும் கொஞ்சம் மாறாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குற்றம் அதிகமாகிக் கொண்டே இருப்பதை நான் பார்க்கிறேன், தமிழகம் உள்பட. அது நம்முடைய மாவட்டம் ஒரு காலத்தில் குற்றமே நடக்காத மாவட்டம் என்று பெயர். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது இங்கே வருகிற போலீஸ் அதிகாரிகள் சொல்வார்கள், உங்கள் ஊருக்கு வந்தால் வேலையே கிடையாது என்று சொல்வார்கள். அப்படி இருந்த மாவட்டம் அதுவும் இப்போது கொஞ்சம் மாறிவிட்டது. 2200 ஆண்டுகளுக்கு முன்னாலே மறையை தந்துவிட்டு பொதுமறையை தந்துவிட்டு போன திருக்குறள் நமக்கு இருக்கிறது. அவர் தந்த திருவள்ளுவர் தந்த பொதுமறை நம்மிடத்தில் இருக்கிறது. தமிழன் நல்லவனாக இருப்பதற்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், திருக்குறள் ஒன்றே போதும், அதை படித்ததன் வழி நடந்தால் நல்லவர்களாக இருக்க முடியும். அப்படி தமிழர்கள் இருக்க வேண்டும். தமிழ் இயக்கம் தமிழுக்கு மட்டுமல்ல, தமிழுக்கு ஒரு பகுதி, தமிழருக்கு ஒரு பகுதி. பேராசு அப்துல் காதர்கள் சொன்னதைப் போல நாம் தமிழராய் வாழ வேண்டும். அதற்கு அடிப்படை தான் தமிழ் பெயர்கள். அது மட்டுமல்ல, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இலக்கணம் பெற்ற ஒரே மொழி தமிழ்மொழி தான். வேறு எந்த மொழிக்கும் இலக்கண நூல் இலக்கணம் கிடையாது. ஆக அதற்கு முன்னாலேயே இலக்கியம் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நமக்கு பல பேருக்கு எழுதும் பொழுது இன்னும் இலக்கணத்தோடு எழுத தெரியவில்லை, பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் உள்பட. இவளெல்லாம் மாற்றம் காண வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் இயக்கம் இருக்கிறது. அதைத்தான் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், கடைசி பிள்ளை என்று சொன்னார். நம்முடைய மாவட்டம் நீண்ட நாட்கள் பிற்படுத்தப்பட்ட மாவட்டமாகவே இருந்தோம், பின்தங்கிய மாவட்டமாக இருந்தோம். இப்பொழுதுதான் கொஞ்சம் வளர ஆரம்பித்திருக்கிறோம். ஆனாலும் கல்வியில் வளர்கிறோம், விவசாயத்திலே வேளாண்மையிலே நாம் வளரவில்லை என்றே நான் கருதுகிறேன். அதற்கு காரணம் நமக்கெல்லாம் தாய்ப்பாலாக இருந்தது இந்த பாலாறு தான். அந்த பாலாற்றிலே பல ஆண்டுகளாக தண்ணீரே இல்லாமல் வெள்ளமில்லாத காரணத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வேலூரிலே எல்லா ஊர்களிலும் இருப்பவர்கள் வெள்ளம் வாங்க வேண்டுமானால் வேலூருக்குத்தான் வருவார்கள். 500 வெள்ளம் வண்டிகள் இருந்தன, இப்போது 50 வண்டிகளாகிவிட்டன என்று தெரிகிறது. ஒரு காலத்தில் எங்கள் ஊரிலேயே நெல் விளையும், கரும்பு விளையும், வாழை விளையும், இதெல்லாம் போய் இப்பொழுது வரும் தென்னையும் மாவும் தான் இருக்கின்றன. ஆக இவைகளெல்லாம் மாற வேண்டுமானால் நம்முடைய மாவட்டத்திற்கு நீர் ஆதாரம் அதிகப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு இரண்டு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒன்று, பாலாற்றிலே மறுபடியும் தண்ணீர் வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதிலே ஒன்று, கோதாவரியிலிருந்து காவேரி இணைக்கும் ஒரு திட்டம். ஆண்டுதோறும் 3000 TMC தண்ணீர் கடலுக்கு போய்விடுகிறது கோதாவரியிலே மட்டும். ஓராண்டில் 2 ஆண்டுக்கு ஒரு முறை கிருஷ்ணாவிலே இருந்தும் 1000 TMC தண்ணீர் கடலுக்கு போய்விடுகிறது. அந்த கோதாவரி கிருஷ்ணாவை கொண்டு வந்து பாலாறு காவேரி வரை கொண்டு போனால் எந்த மாநிலத்திற்கும் தண்ணீர் பிரச்சனையே இருக்காது, எல்லாமே தீர்ந்துவிடும். அந்த அளவுக்கு வாய்ப்புள்ளது. அவர்கள் பயன்படுத்திய போக மிச்சம் இருக்கிற நீரை. அதேபோல் காவிரியிலே 2 ஆண்டுக்கு ஒரு முறை 3 ஆண்டுக்கு ஒரு முறை மிகப்பெரிய வெள்ளம் வருகிறது. இந்த ஆண்டு கூட நிறைய தண்ணீரை நம்மால் சேமித்து வைக்க முடியவில்லை. அதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அதை செய்ய வேண்டும். அரசாங்கத்தோடு தொடர்புள்ளவர்கள் பல பேர் வந்திருக்கிறீர்கள், அதை வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, எப்பொழுதாவது நல்ல மழை நமக்கு பெய்கிறது, அந்த பெய்கின்ற மழையை நாம் சேமித்து வைக்க வேண்டும். நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்முடைய முன்னோர்கள் அன்றைக்கே ஏரிகளை கட்டி வைத்து விட்டு போனார்கள். வேலூர் மாவட்டத்தில் மட்டும் 1200 ஏரிகள் இருக்கின்றன. இந்த ஏரிகளை கால்வாய்களை ஒழுங்குபடுத்தி ஏரிகளை தூரெடுத்து ஆழப்படுத்தி அதில் இருக்கிற முள் புதரிய மரத்தை எல்லாம் வெட்டி எடுத்து
கரையை பலப்படுத்தி வருகின்ற மழை நீரை மட்டும் சேமித்து வைத்தால் 2-3 ஆண்டுகளுக்கு தாங்கும். அதையும் நாம் செய்ய வேண்டும். கல்வியை பொறுத்தவரை இப்பொழுது படிக்க ஆரம்பித்திருக்கிறோம், ஆனாலும் இன்னும் எல்லோரும் படிக்கவில்லை. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிகமாக உயர்கல்வி பெறுகின்ற மாநிலம், ஆனால் அது முழுமையாக நம்முடைய மாவட்டத்திற்கு பொருந்தாது. இங்கே உயர்கல்வி பெறுவோரின் எண்ணிக்கை குறைவுதான். அதனால்தான் அனைவருக்கும் உயர்கல்வி என்ற ஒரு திட்டத்தை துவக்கி 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாலே யார் யார் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்று வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு நிதி உதவி வழங்கி எது விருப்பமோ எது கிடைக்கிறதோ அது மேல் படிப்புக்கு செல்லுங்கள் என்று சொல்லி உயர்கல்வி பெறுவதற்கு உதவி செய்கிறோம். குடியேற்றத்திலே துவக்கப்பட்டது 2008. இப்போது வரை 5200 பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கிறோம். அதில் 3/2 பெண்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி. காரணம், நம் ஊரில் 10வது 12வது ஃபெயில் ஆனால் உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, வேறு வேலையே இருக்காது, எப்படியாவது போய் சேரட்டும். கல்யாணம் பண்ணாதேன்னு நாம் சொல்ல முடியாது, திருமணம் செய்யாத என்பது சரியாக இருக்காது. படிக்க வையுங்கள் என்று சொன்னால் அப்பா அம்மா ஒப்புக்கொள்கிறார்கள், பெண்ணும் ஒப்புக்கொள்கிறது. அதனுடைய விளைவுதான் இந்த 3/2 இப்பொழுது பெண்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது இன்னும் தொடர வேண்டும், அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேண்டும். இதுவரையில் 5 கோடி ரூபாய்க்கு மேலே கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் நாம் சம்பாதிப்பதிலே 1% இந்த கல்விக்கு கொடுத்தால் இந்த மாவட்டம் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக வந்துவிடும். அமெரிக்காவிலே 90% பேர் உயர்கல்வி பெறுகிறார்கள், கொரியாவிலே 100% பேர், ஆஸ்திரேலியாவிலே 100% பேர் பெறுகிறார்கள். அவர்களோடு போட்டி போட வேண்டும் என்ற ஆசை எனக்குண்டு. வேலூர்லேருந்து அமெரிக்காவோடு போட்டி போடுவோம்னா அதில் இதிலேயே மட்டுமாவது போட்டி போடுவோம், கல்வியிலேயாவது செய்வோம், நிச்சயமாக நமக்கு பலன் தரும். இன்றைக்கு படித்து விட்டு வேலை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்தி வருகின்றது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு கூட மத்திய அரசாங்கத்தோடு பேசி கொண்டிருக்கிறோம். நிறைய நாடுகளில் இருக்கிற வேலை வாய்ப்பை நாம் பெற்று வந்து அவர்களுக்கு வேண்டிய பயிற்சியை கொடுத்து அந்த நாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். இதெல்லாம் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் முதலில் உயர்கல்வியை, தரமான உயர்கல்வியை பெற வேண்டும். அதற்கு நம்முடைய அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இங்கே வந்திருப்பவர்களை பார்த்தால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாம் அந்த காலத்தில் எம்ஜிஆருடைய பெரும்படையே இங்கே வந்து சேர்ந்திருப்பதை பார்க்கிறேன். அதற்கு முன்னாலே நான் பணியாற்றிய திராவிட முன்னேற்ற கழகம், உங்களுக்கு தெரியும், அறிஞர் அண்ணா அவர்கள் முதலாவதாக என்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி மகிழ்ந்தார்கள். 2வது முறை கலைஞர் அவர்கள் என்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அங்கே வேண்டாம், டெல்லி வேண்டாம், இங்கே வந்து சேருங்கள் என்று சட்டமன்றத்திற்கு என்னை அனுப்பி வைத்தார். எல்லாம் பார்த்தாகிவிட்டது, அமைச்சர் பதவி இல்லாமல் இருக்கிறேன் என்று அம்மா அவர்கள் அமைச்சராகவும் ஆக்கினார்கள். இங்கே இந்த 4 நேரத்திலும் பணியாற்றிய பல பேர் நான் இங்கே பார்க்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.